ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு உங்கள் ஒரு கப் தமிழா. ஒரு பீஸ் போன ஒரு எல்இடி பல்ப் வந்து நம்ம தூக்கி குப்பையில் போடுறதுக்கு பதில் அதையே நம்ம எடுத்து எப்படி ரீயூஸ் பண்ணுறது சொல்கிறத நம்ம டீடைல் பார்க்கலாம் வாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் ஒரு எளிய ஒரு எல்இடி பல்ப் எடுத்துக்கிட்டேன். இந்த எல்இடி பல்ப் பார்த்தீங்கன்னா அது பின்னாடி இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு பிளாஸ்டிக்கில் தான் இருக்கும். இது எப்படி கழட்டணும்னு பார்த்தீங்கன்னா ரொட்டேட் டைப்பில் தான் இருக்கும். ரொட்டேட் பண்ணிங்கனாவே கழனிடும். ரொட்டேட் பண்ணி கழட்டிக்கிட்டேன். இதே எப்படி நீங்கள் கழட்டி வச்சுக்கிங்க. இப்போ என்கிட்ட ஒரு ஹோல்டர் எடுத்துக்கிட்டேன். நான் ஹோல்டர் வச்சுக்கிட்டேன். இதை வந்து இந்த மாதிரி ஒரு துண்டு ஒயர் வந்து எடுத்துக்குங்க. இந்த துண்டு ஒயர் வச்சு நம்ம எப்படி இந்த பல்ப்பு வந்து ஏறி வைக்கணும்னு சொல்லி செக் பண்ணுறதுக்கு இந்த துண்டு ஒயர் வேணும். எடுத்துக்கிட்டு ரெண்டாம் பக்கமாக வந்து சீவிக்குங்க. விட்டு நல்லா ஒயரை முடிக்கிங்க. முடிச்சுட்டு இப்போ வந்து நான் ஓடை வந்து நான் கனெக்ட் பண்ண போகிறேன். கனெக்ட் பண்ணிட்டேன். பல்ப்பை நான் கனெக்ட் பண்ண போகிறேன். பல்ப்பை நான் கனெக்ட் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா பல்ப்பும் கனெக்ட் பண்ணிட்டேன், அந்த லைன் ஹோல்டரும் கனெக்ட் பண்ணிட்டேன். ஆனால் வந்து பல்ப்பு வந்து எரியல. ஆனால் அது வந்து பல்ப்பு பீஸ் போனதுனால எரியல. இதை வந்து எப்படி ரெடி பண்ண சொல்லிட்டு அவங்க செக் பண்ணலாம் வாங்க. நம்ம கட் பண்ணி வச்சோம் பார்த்தீங்களா அந்த ஒயரை. இந்த ஒயரை வந்து எடுத்துக்கோங்க. இந்த ஒயரை வந்து எப்படி மடக்கி வச்சுட்டு நம்ம இந்த எல்இடி பல்ப் இருக்குது பார்த்தீங்களா, இந்த எண்டிலையும் இந்த எண்டில் வைக்கும் போது வந்து பல்ப்பு வந்து எரியாமல் இருந்துச்சு, அந்த பல்ப்பு வந்து நல்லா இருக்குன்னு அர்த்தம். அதே நம்ம இந்த எண்டில் இந்த எண்டில் வைக்கும் போது பல்ப் எரிஞ்சுன்னா அந்த பல்ப் வந்து பீஸ் போயிருக்குன்னு அர்த்தம். இப்போ நம்ம ஒன்று ஒன்றா செக் பண்ணலாம் வாங்க. இதில் வைக்கும் போது எரியல, இதில் வைக்கும் போது இது பார்த்தீங்கன்னா நல்லா எரியுது. இப்போ இந்த பல்ப்பு வந்து பீஸ் போன பல்ப்பு. இந்த பல்ப்பு வந்து நீங்கள் ஒரு பென்னோயில் மார்க்கர் வந்து வச்சு ஒரு மார்க் பண்ணிக்கிங்க. நெக்ஸ்ட்டு பல்ப் நம்ம செக் பண்ணலாம் வாங்க. இந்த பல்ப்பு பீஸ் போன பல்ப்பு. இதையும் வந்து ஒரு மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ரெண்டுமே பீஸ் போன பல்ப்பு. இதை வந்து என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம சுவிட்சை வந்து ஆஃப் பண்ணிக்கோங்க. ஆஃப் பண்ணிவிட்டு உங்கள் வீட்டில் எல்லா வீட்டில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஒரு டெஸ்ட் இருக்கும். அந்த டெஸ்ட்டை வச்சுக்கிட்டு இந்த பல்ப்பை வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் பண்ணணும். அது எப்படி ஸ்டார்ட் பண்ணணும்னா லைட்டாக வச்சுக்கிட்டு இந்த பல்ப்பை வந்து நீங்கள் இப்படி பண்ணிங்கன்னா அது வந்துடும். இப்படி சுரண்டி விட்ருங்க, சுரண்டி விட்ருங்க. நல்லா சால்விங் எண்ணெய் எடுத்துக்கிட்டு நம்ம எரியாத ரெண்டு எல்இடி பல்ப்பை நம்ம ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லணும் பார்த்தீங்கன்னா அதை வந்து நம்ம இந்த லெட்டை வச்சு நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கணும். இது இல்லாதவங்க வந்து என்னோடய டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் லிங்க் கொடுத்துருக்கேன், அதில் போய் நீங்கள் வாங்கிக்கோங்க. இப்படி வந்து நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த ரெண்டு பல்ப்புமே வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸ்டார்ட் பண்ணிவிட்டு இப்போ வந்து நம்ம ஹோல்டருடைய ஒயரை வந்து ரெண்டுமே கனெக்ட் பண்ணிக்கலாம் ஜங்ஷன் பாக்ஸில். கனெக்ட் பண்ணிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா இது ரெண்டு பல்ப்பு தான் நம்ம ஸ்டார்ட் பண்ண பல்ப்பு. இப்போ சுவிட்ச் ஆன் பண்ணலாம். ஓ, இப்போ பார்த்தீங்கன்னாவே நல்லா பிரைட்டாகவே எரியுது ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா லைனை ஆஃப் பண்ணிவிட்டு ரெண்டையும் எடுத்துகிட்டு உடனே ரிமூவ் பண்ணிவிட்டுருங்க. ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த பின்னாடி கேப் கழட்டணும் பார்த்தீங்களா, அந்த கேப்பை வந்து மறுபடியும் இன்செர்ட் பண்ணிக்கோங்க. ரொட்டேட் டைப்பு தான். ஆ, ரொட்டேட் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கனெக்ட் பண்ணி பார்க்கலாம். Thank you.
மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான நீங்கள் வீடியோ பார்க்கணும்னு நினச்சிங்க நம்ம சேனலுக்கு இதுதான் ஃபஸ்ட் டைம் வருதா இருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கீழே பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எரிதா இருந்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.